Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னா பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க. வாங்க உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். பாருங்க ஸ்டவ்ல வந்து நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் ಜಾಸ್ತಿ தேவைப்படுங்க. பாருங்க எண்ணெய் ஹீட் ஆகும். நம்ம வந்து கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து ரெண்டு பல்லு பூண்டு வந்து நான் தட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கறேன். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம் எண்ணெயிலேயே. பாருங்க தாளிப்பெல்லாம் நமக்கு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. பாருங்கள் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணுங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துக்கக்கூடாதுங்க. இந்த எண்ணெயிலே தான் நல்லா ஃபுல்லாக வெந்து வரணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும். தயிர் சாதம் லெமன் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து வேக வைக்கணுங்க. நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்கும்போது நமக்கு வந்து அந்த ஆவிலே வந்து நல்லா வெந்து வந்துடுங்க. பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் பாருங்கள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க. அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் இந்த பச்சை ஸ்மெல் வந்து எண்ணெயிலே நல்லா போயிடுங்க. கொஞ்சம் நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் அந்த மசாலாவோடு வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து குக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு நம்ம வந்து திரும்பவும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் நான் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பொட்டேட்டோ வந்து நல்லாவே வந்து ஃப்ரை ஆகிடுக்குங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லாவே வந்து கிறிஸ்பியாக வெந்திருக்குங்க. கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.